Hi friends, welcome to DoAnu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டு ஈரல் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது எங்க பாட்டி சொல்லி கொடுத்தது, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி, நிறைய பொருள் எல்லாம் தேவையில்லைங்க. கம்மியான பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டா வந்து இந்த ஈரல் ஃப்ரையை செய்ய போறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம டோனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க சுவையான ஈரல் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் மிளகு, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் ஈரல் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு 6 பூண்டையும் 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 1/4 கிலோ ஈரல் செய்யறதுக்கான அளவு தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஜாஸ்தி செய்கிறதுனா இதோட அளவையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கிங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். 4 வரமிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வரமிளகாய் காரந்தான், அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பில், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. 1/4 கிலோ ஈரலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஈரல் வந்து வெந்து வரும்போது ரொம்ப கொஞ்சமாக ஆயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஈரல் ரொம்ப நல்லது, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம். முக்கியமாக பிளட்டு கம்மியாக இருக்கிறவங்க இது சாப்பிட்டா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போது ஈரல் வேகறக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் அடுப்பை வந்து ஸ்லோலியே வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் ஈரல் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஈரலும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஈரல் ஃப்ரை பார்த்திங்கன்னா சும்மா சாப்பிட்றக்கே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சாப்பாட்டில் பிணைஞ்சி சாப்பிட்றக்கு, ரச சாப்பாட்டில் சாப்பிட்றக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பில் தலை கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியது தான். கம்மியான பொருளில் ரொம்பவே டேஸ்டான ஈரல் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி செஞ்சு தருவாங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஈரல் ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் மட்டன் சுக்கா, மட்டன் கோலா உருண்டையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் டோனோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.